தந்தை மகத்துயாவையின் பெயராலே அந்தமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவையின் புழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பள்ளியானது அமலூர் பொம்மேலிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும் நிதிஷ் பியர் நன்கு படிக்கும் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஆண்டனி நடராஜன் அண்மையிலை வாட்சிக்காகவும் மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்ல தம்பி அண்மையிலை வாட்சிக்காகவும் ஏடன் கேப்ரியல் நிக்லி நன்றியர்களாகவும் ராஜசேகர் செயின்ட் டாம் மனைவி டிசில்வாஸ் கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப கிடைக்கவும் வினோலியா மரி போலிகா பியூலா கிறிஸ்டினா மரி செலஸ்டினா மரி குடும்ப பிரச்சனையில் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேரவும் லிலி புஷ்பம் அண்மையிலை பாட்சிக்காகவும் பீட்டர் பிரான்சிஸ் ராக்கினி 40வது திருமண நாளில் நன்றியாகவும் மகள் மருமகன்கள் பேரப்பிள்ளைகளுடைய நல்லுக்காகவும் இறை ஆசர் வேண்டியும் அன்னை லூர்து மகால் நன்றியறிதலாகவும் குடும்பத்தினருடைய கருத்துகள் நிறைவேறவும் மெல்கம் முத்து ஆரோக்கியராஜ் 43வது பிறந்த நாளில் நன்றியாகவும் இறையாசர் வேண்டியும் நந்தேஷியா 17வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இறையாசர் வேண்டியும் வளமான எதிர்காலத்திற்காகவும் ஆரோக்கிய ரெபோ புரோபலன் பெர்னதத் இறை விசுவாசத்தில் வளரவும் ஞானம் அறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் புங்காவனம் கலா குடும்ப நலனுக்காகவும் எஸ் எஸ் ரத்தினம் ஆரோக்கியதாஸ் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் ஹன்சன் ஏஞ்சல் ஜெனிசிஸ் பிரின்சி தங்கப்பிரகாசம் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிரின்சி வெளிநாட்டு படிப்பை ஆசிர்வதிக்கும் நன்றியர்களாகவும் மேரி தங்கம் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் நிதிஷ் புஷ்பம் ஆண்மையிலை வாட்சிக்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பள்ளி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் கொஞ்சம் ஆடுவோம். இறையேசுவில் அன்பமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இலக்கை தீர்மானித்து தன்னுடைய பணியை தொடங்கியவராக இருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்வில் பணி செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த இலக்கை தீர்மானித்து அதை நோக்கி நடைபெறுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த வழியிலே அத்தகைய ஒரு வரத்தை வேண்டி நாம் தொடர்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளே நீ அதற்காக மன வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதன் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொஞ்சம் ஆடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்
ஸ்தோத்திரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஜெபிப்புமாக வல்லமை மிக்க இறைவா, சிறந்த கொடைகள் அனைத்தும் இடமிருந்தே வருகின்றன. உமைது கொள்ளும் அன்பால் எங்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். நாங்கள் மென்மேலும் உம்மில் வளரவும் நன்மையானதெல்லாம் எங்களில் மலரவும் இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிப்படவும் செய்தருளும். உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். திருத்துதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 13-17 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே, ஆண்டவர் வரும் வரை உயிரோடு ஏஞ்சி இருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானின்றி இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு ஏஞ்சி இருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பிற இனத்தவருக்கு அவரது மாட்சியை எடுத்துரைங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியதுக செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுவதற்கு உரியவர் அவரே. மக்கள் இனங்களிலும் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, அவரோ விண்ணுலகை படைத்தவர். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழுகட்டும். வயல்வெளியிலும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுகம் களப்புணன் பாடட்டும். பல்லவி. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உளவுகளை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. செய்தி அறிவிக்க என்னை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, உயிருள்ள இறை வார்த்தைகள், 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலருடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியின் தொடக்கத்தை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். எத்தகையதொரு பணியை தன்னுடைய அந்த பணி வாழ்வில் அவர் செய்ய போகின்றார் என்பதனை குறித்து இசையாவின் சுருளேடு அதிகாரம் 61 இறைவசனம் 1-2 வருகின்ற அந்த வசனங்கள் அவர் வாசித்து, இது முழுமையாக என்னில் நிறைவேறிற்று என்று கூறுவதன் வழியாக, நானே நீங்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா மீட்பர் என்பதனை திட்டவட்டமாக அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அவருடைய இலக்கு யார் என்பதனை தெளிவாக சுட்டிக்காட்டி, இவர்களுக்காகவே நான் பணி செய்ய வந்தேன், என்னுடைய பணி இவர்களை நோக்கியது என்று அவர் தெளிவாக அவர்களுக்கு படப்பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். முதலில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று அவரை குறித்து வியப்படைந்தவர்களாக அந்த மக்கள் இருப்பதையும், தன்னுடைய இலக்கு யாருக்காக என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்ற பொழுது அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை ஊருக்கு வெளியே தள்ளிவிடுவதையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் நாம் இத்தகைய ஒரு பணி செய்கின்ற பொழுது முதலில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவும் பிறகு மக்களால் உதறி தள்ளப்படுவதும் வழக்கமான வாடிக்கையான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால்
இறைவன் இயேசு கிறிஸ்து இதை ஒரு பொருட்டாக தன்னுடைய வாழ்வில் எடுக்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே அவர் பயணித்தவராக, தந்தையாம் திருவுளம் இதுதான் என்று அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவராக தன்னுடைய வாழ்விலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் நாம் செய்கின்ற பணிகளில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று ஒரு இலக்கை குறித்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் வரலாம், பல்வேறு ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் சீரிய உள்ளத்தோடு அந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய இலக்கு எதுவென்று முதலில் அறிந்து கொள்ளவும், அந்த இலக்கை நோக்கி நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று பயணிக்கவும், எத்தகைய ஒரு எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்வில் நம்மை நோக்கி எழுந்தாலும் அத்தனையையும் நாம் சுக்குநூறாக தவிடுபடியாக்கி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று இலக்கை அடைகின்ற மக்களாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய இலக்குக்காக நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நடத்தில் நன்மைக்காகவும் உமது மேல் வீட்டுப்படி ஏற்றுக் கொள்வாராக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இப்பீடத்தில் அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவுறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மீயாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் முதற் கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் முத மாற்றமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானவும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே,
நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இவனுடைய தூய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, தங்களுடைய இயலாமையின் காரணமாக இணையதளத்தின் வழியாக தொலைக்காட்சியின் வழியாக இந்த பலியில் பங்கெடுக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்றார்கள் ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்து வழிநடத்துமாறும், இந்த வழியை ஒளிபரப்பவிருக்கின்ற ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தை ஆசீர்வதித்து இந்த தொலைக்காட்சியின் வழியாக கத்தோலிக்க விசுவாசம் வேகமாகவும் விரைவாகவும் வளர பரவ தேவையான அருள் பொருள் உதவிகளை நிறைவாக தந்து வழிநடத்துமாறு உம்மை ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து முழுமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்கு வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தஸ் அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கர்த்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதா. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளே. உம்மையும் ஆடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராங்க இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு முழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும், அடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமேன்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகன் பட்ட பாடுகளை நினைவாங்க. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணமால் எங்களுக்கு புத்துயிர் அளித்தீர். இதன் பயனாக இயேசுவின் பாடுகளின் பொருளை எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டுணரவும், இதனால் எங்கள் வாழ்வில் வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடன் எம் சகோதரர் சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனையினுடைய திருத்தலத்தில் இந்த பலிபீடத்தில் எனக்கு இந்த பலியை நிகழ்த்த வாய்ப்பளித்த இத்திருத்தலத்தின் அதிபர் தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிச்சு.
கருத்துக்களுக்காகவும் திருப்பணி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மா சச்சத்திர ஹிருதயமே, புனித சூசியப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுக்களே, இயேசு மரி சூசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க.